மகர ராசிக்கான தை மாத பலன்கள். விளம்பி வருடம் தை மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது, மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். விரயாதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசியிலேயே சூரியன், புதன், கேது ஆகிய மூன்று கிரகங்களும் உலா வருகிறார்கள். சப்தமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். 4-11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இத்தனை விதமான அமைப்பு இருந்த போதும் 7.5 சனியின் பிடியில் அல்லவா சிக்கியிருக்கிறீர்கள். இருப்பினும் கவலைப்பட வேண்டாம், எல்லோருக்கும் சனி செய்யும் அளவிற்கு பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படாது. 7.5 சனியின் முதல் சுற்று நடப்பவர்களுக்கும் 3வது சுற்று நடப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. நடு சுற்று நடப்பவர்கள் நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு பணிபுரியலாம். 2வது சுற்று நடைபெறும் காலத்தில் சனி பலம் பெற்றவர்களுக்கும் சனியை ராசிநாதனாக பெற்றவர்களுக்கும் யோகம் தரும் கிரகமாக சனி கிரகம் அமையும். எடுத்த செயல் எளிதில் வெற்றி கிடைக்கும். மன அழுத்தம் மாறும். இல்லத்தில் மகிழ்ச்சி நிலைப்பதற்கான வழி பிறக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொகை வரவு அதிகரிக்கும். கடன் வாங்கி காலம் கழித்தவர்கள் மிதமிஞ்சிய பொருளாதாரத்தில் மிதப்பார்கள். சுப செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அகலும். தொழிலிலும் வியாபாரத்திலும் அதிரடி மாற்றங்கள் செய்து அதிக நன்மையை பெறுவீர்கள். உதாசீனப்படுத்திய உடன் பிறப்புகள் இனி ஓடி வந்து ஒட்டிக்கொள்வர். வேலையாட்களால் வந்த தொல்லை அகலும். வீடு வாகனம் வாங்க வேண்டும் என்ற உங்களது நீண்ட நாள் முயற்சி இப்போது கைகூடலாம். 7.5 சனி நடைபெறும் பொழுது மட்டும் தானாக சுய முடிவு எடுப்பதை காட்டிலும் குடும்ப உறுப்பினர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், ஆன்மீக பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்பட்டால் வெற்றி கொடி நாட்டுவீர்கள். இம்மாதம் சனி ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதால் தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து வாளில் மணி கட்டிய ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவது நல்லது. இல்லத்தில் அனுமன் கவசம் பாடலாம். வயதுக்கேற்ற விதத்தில் ராமஜெயம் எழுதலாம். அருகிலுள்ள திருமால் ஸ்தலங்களுக்கும் அஷ்டலட்சுமி ஆலயங்களுக்கும் சென்று வழிபட்டு வரலாம். இறை வழிபாட்டால் இதயத்தை செலுத்தும் பொழுது 7.5 சனி இனிய வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். 1 ஜனவரி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். இக்காலம் உங்களுக்கு பொற்காலமா இல்லை சிக்கலான காலமா என்று பார்க்கும் பொழுது சிக்கனத்தை கையாண்டு சிறப்படைய வேண்டிய காலம் என்றே சொல்லலாம். காரணம், விரயஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்க போகிறார். நண்பர்களால் விரயம், பிள்ளைகளால் விரயம், தொழில் ஏமாற்றம், தொழில் பங்குதாரர்களால் விரயம் என்று ஏதேனும் ஒரு வகையில் விரயங்கள் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும். அதிக விழிப்புணர்ச்சியோடு இருந்தால்தான் ஆதாயத்தை தக்க வைத்து கொள்ளலாம். இடமாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் என்று எல்லா மாற்றங்களும் வரும். பெண்வழி பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். விற்ற நிலத்தில் பிரச்சனைகள் உருவாகலாம். எனவே இக்காலத்தில் உங்களுக்கு எதிலும் விழிப்புணர்ச்சி தேவை. 1st February மேச ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். செவ்வாய் செல்லும் இடம் அந்த இடம் சொந்த வீடாகும். சுகஸ்தானத்தில் சொந்த வீட்டில் செவ்வாய் சஞ்சரிக்கும் பொழுது அற்புதமான பலன்கள் உங்களை தேடி வரும். குறிப்பாக தாய்வழி ஆதரவு கிடைக்கும். வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவோடு சலுகைகள் கிடைக்க பெறுவீர்கள். சுய ஜாதகம் பலம் பெற்று இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு. என்றாலும் 7.5 சனியில் விரயசனியின் ஆதிக்கம் நடப்பதால் நீங்களாகவே வேண்டுமென்று நிராகரித்து விடுவீர்கள். கடின உழைப்புக்கு ஏற்ற விதம் கை நிறைய சம்பளம் வாங்க இயலாது. மாத தொடக்கத்தில் மகரத்தில் சஞ்சரிக்கும் புதன் 1st February கும்பத்திற்கு செல்கிறார். இக்காலம் ஒரு பொற்காலம்தான். உங்கள் ராசிக்கு 6-9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 2 சஞ்சரிக்கும் பொழுது திரண்ட செல்வங்களும் கிடைக்கும். திடீர் மாற்றங்களும் உருவாகும். கடந்த காலத்தை காட்டிலும் இக்காலம் இனிய காலமாக அமையும். தொழில் முயற்சியில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுப்பர். இம்மாதம் ஜென்மக்கேது 7 ராகு இருப்பதால் தடைகளிலிருந்து விடுபட ராகுகேது பிரீதி செய்வது நல்லது. பெண்களுக்கான பலன்கள். இம்மாதம் விரயசனியின் ஆதிக்கம் இருப்பதால் அதிக விழிப்புணர்ச்சி தேவை. ராகுகேதுகளின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. எனவே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் திடீரென விரயங்கள் வந்து கொண்டே இருக்கும். எதையும் பலமுறை யோசித்து செய்தால்தான் பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் பிணக்குகள் அகன்று இணக்கம் ஏற்பட வேண்டுமானால்
மனதை புரிந்து கொண்டும் காரியங்களை அறிந்து கொண்டும் செய்வது நல்லது. விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மையை வரவழைத்து கொள்ள இயலும். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். தாய்வழி ஆதரவு திருப்தி தரும். சகோதர வர்க்கத்தினர்களும் சாதகமாக நடந்து கொள்வர். குடும்ப சுமை கூடும். பணிபுரியும் இடத்தில் நிம்மதி இருக்காது. நீண்ட தூர மாறுதல்கள் நினைக்க இயலாத விதத்தில் அமையலாம். வாளில் மணி கட்டிய ஆஞ்சநேயரை வழிபட்டால் வாழ்வில் வளர்ச்சி கூடும்.